மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியில் ப்ரீ டர்ம் லேபர் ஏன் ஆகுது, எடை குறைவான குழந்தை ஏன் பிறக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ரீ டர்ம் லேபருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீ டர்ம் லேபர் அப்படின்னா என்ன, 37 weeks 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து ப்ரீ டர்ம் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ டர்ம் லேபர்னா ஏன் இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, இப்போ ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்காங்க, அகேன் எல்லாத்துக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கிற மாதிரி இதில் வந்து நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ்ஸும் மன அழுத்தமும் வந்து ரொம்ப அதிகமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அதிகமான ஒரு ரீசன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுவுமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. குறிப்பாக ப்ரெக்னென்சியில் அம்மாவோட வேர்ல்டு எதுவோ அதுதான் வந்து குழந்தையோட வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ கான்ஷியஸாக இருங்க, கான்ஷியஸ் ப்ரெக்னென்சி அப்ளை பண்ணுங்கள் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அம்மாவோட நினைவுகள் என்னவோ அதுதான் வந்து குழந்தையோட நினைவுகளாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா, அவர் என்ன டியூன் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுதான் டியூன் பண்ணுவார். ஒருவேளை அதை தாண்டி அவர் வேறு ஏதாவது டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, இமீடியட்டாக அந்த டியூனை அதை கம்போஸ் வர எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி இமீடியட்டாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டு வர ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் க்ரோயிங் பேபி, நீங்கள் தான் வந்து மியூசிக் டிரெக்டர். ஓகே, ஸோ நீங்கள் கம்போஸ் பண்ணுறது டியூன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிரெயினில் அதாவது உங்கள் மைண்டில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், உங்கள் தாட்ஸ், இதில் எவ்ரிடே எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அதிகமாக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அதை மறுபடியும் யோசித்து அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுறத பார்க்க முடியுது. ஸோ கான்ஷியஸ் ப்ரெக்னென்சியை கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்படி ஒரு மியூசிக் டிரெக்டர் தான் திங்க் பண்ணுற டியூன் தாண்டி போச்சுதுன்னா இமீடியட்டாக அந்த டியூனை சேஞ்ச் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி உங்கள் தாட் ப்ராசஸில் இந்த நிலைமை, இந்த மனநிலைமை என்னோடய குழந்தைக்கு எந்த விதத்துலையாவது உதவி செய்ய போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது இல்லைன்னு தான் அந்த அதுக்கோட விடை வந்து வரும். ஸோ அந்த கேள்வி கேட்டு அதுக்கு எஸ்என் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த தாட் ப்ராசஸை கேரி பண்ணலாம். ஒருவேளை இதை பற்றி நான் நினைக்கிறதுனால நான் மன சோர்வுக்கு உள்ளாக்கப்படுவேன், இதை நினச்சிட்டே இருந்தால் என்னோடய குழந்தை கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இமீடியட்டாக அந்த கேள்வியை நீங்கள் எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது விஷயங்களை நீங்கள் நினச்சி அதை வந்து கண்டிப்பாக மாற்றணும். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரொஃபஷனல்ஸோட உதவியை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம், எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் குழந்தையோட எடை வந்து அதிகமே ஆகாது. எவ்வளோ வேர்ல்டோட பெஸ்ட் ஃபுட் நீங்கள் கொடுத்தாலும், என்ன இம்போர்ட்டடாக வாங்கி என்ன சாப்பிட்டாலும், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு மதரோட பேபி நிறைய சான்சஸ் லோ பர்த் வெயிட் பேபியாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 37 weeks 37 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய குழந்தைகள் பிறக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ லோ பர்த் வெயிட் பேபிக்கும் ப்ரீ டர்ம் பேபிக்கும் ஃபர்ஸ்ட்டு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும், இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நிறைய ரீசர்ச்சஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ஒரு ரீசனாக இந்த ரெண்டுக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், அப்போ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எப்படி நான் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நாளில் கண்டிப்பாக நடக்கும், கொஞ்சம் டவுனாகவும் திருப்பி நம்ம சரியாகும், அது கம்ப்ளீட்லி ஃபைன். சில டைமில் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 22 மணி நேரமும் எதையாவது ஒரு விஷயத்த யோசித்து எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறீங்க, எக்ஸ்ட்ரீமாக அழுறீங்க, தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து மாற்றிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேறு விளைவுகளை அந்த நம்மளையே சார்ந்து இருக்கிற அந்த குழந்தைக்கு நிறைய விளைவுகள் ஏற்படுறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் கான்ஷியஸ் ப்ரெக்னென்சியை வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இது நமக்கு தேவையான ஒரு நிமிஷம் சிந்திங்க, தேவை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் இமீடியட்டாக அந்த தாட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்றும் போது
உங்களோட கம்ப்ளீட் ஜேர்னியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பேபியும் நீங்களும் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆவீங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா கூட பேபி வந்து சர்வைவல் ஸ்டேட்லேருந்து தாண்டி, சர்வைவல் ஸ்டேட் அப்படின்னா வாழ்வாதாரம்க்கு நம்ம எல்லாருமே வந்து தடுமாறிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த வாழ்வாதாரம்க்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் பண்ணுவோம். அந்த வாழ்வாதாரம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா எதை நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிப்போம். சர்வைவல் ஸ்டேட்டே வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற சாப்பாடு மட்டும் உங்கள் குழந்தைக்கு உணவு கிடையாது, அந்த குழந்தையோட சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அம்மாவோட மனநிலை ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அது நேரடியாக பாதிக்கும். சர்வைவல் ஸ்டேட்டே க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும்போது அந்த குழந்தை அந்த இடத்துல சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கான்ஷியஸ் ப்ரெக்னென்சியை உங்களோட என்டையர் ஜேர்னியில் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இது பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.